ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி இந்த வீடியோல வந்து நம்ம சைக்காலஜி பீரியட்ல சில இன்டர்வியூ டாபிக் போயிட்டு இருந்தது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் பட் பேக்ரவுண்டில் இமேஜஸ் வேற இமேஜஸ் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமா வைஃபை வரல ஒரு ஏழு மணிக்கு தான் வைஃபை வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்த பிறகு அடுத்த வீடியோல இருந்து இமேஜஸ் போடுறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு இமேஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பீரியடில் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அதான் ஜாபுக்கு போனால் வேலை தேடுவோம்ல ஸோ அதில் செலக்ட் பண்ணுறது ரிஜெக்ட் தான் அந்த இன்டர்வியூ வச்சு தான் அதை பேஸ் பண்ணுவாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ஷிவின் போனாங்க ஷிவின் போயிட்டு தனலட்சுமி சூஸ் பண்ணாங்க ஸோ கிட்ட ஒரு நாலு கொஷின் கேட்டாங்க ஒரு அஞ்சு கொஷின் கேட்டாங்க அந்த அஞ்சு கொஷின் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்க இந்த பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்தது இப்ப எப்படி இருக்கு அப்ப எப்படி இருந்தது அப்படின்னாங்க நான் வித் ஃப்ளோல போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன் ஸோ எந்த ஒப்பீனியன் எந்த ஐடியாவும் வைக்காம வந்துட்டு சோ நான் நானா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் பட் அது நான் நானா தான் இருந்தேன் பட் சில பேருக்கு அதை செட் ஆகல சோ அப்படியே செட் ஆகலனால நான் மாத்திக்க மாட்டேன் அப்படியே கேரக்டரோட இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நெகட்டிவ் வந்தா நிறைய இடத்துல டவுன் ஆயிருக்கேன் அதை வெளியும் படுத்திருக்கேன் பட் இப்ப கொஞ்ச நாளா வந்து அந்த நெகட்டிவ் அந்த எதனா டவுன் ஆனா கூட அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் எங்க அம்மா கிட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சோ அதை அப்படியே கொஞ்சம் போக போக அப்படியே பழகிடுச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தாங்க அடுத்தது உங்க வெற்றி பயணத்தோட முயற்சி நீங்க எப்படி படுவீங்க வெளிய போய் பார்த்தா பெருமைப்படுவீங்களா என்ன படுவின்னா நான் நானாதான் இருந்திருக்கேன் கோவப்படுற இடத்துல கோவப்பட்டிருக்கேன் கோவத்தை மட்டும் தான் கம்மி பண்ணிருக்கேன் கோவப்பட்டிருக்கேன் பட் அந்த கோவத்தை மட்டும் தான் நான் கம்மி பண்ணிருக்கேன் சோ வேற எதுவுமே நான் விட்டு கொடுத்தது இல்ல சரி எனக்கு எல்லாமே நானா இருந்து ஸ்டேட்டிஸ்பிகேஷன் இருக்கு சோ வெளிய போனாலும் நானா இருந்திருக்கேன் அப்படின்ற மனப்பான்மை எனக்கு இருந்ததானா போதும் சோ நம்ம மனசாட்சிக்கு வேற மாதிரி இருந்தா அது தப்பா தெரியும் நம்ம நானா இருந்த மாதிரி அது ஒரு ப்ராப்ளம் இல்லை எனக்கு எப்பவுமே பெருமை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொன்னாங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களா தான் இருக்காங்க யாருக்காகவும் தனலட்சுமி நான் இப்படி பண்ண பண்ணக்கூடாதுனால அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுதான் உண்மை லாஸ்டா வந்து வெற்றியோட தகுதிகள் எப்படி அப்படின்றது கேட்டாங்க இந்த வீட்ல இருக்கவங்களோட வெற்றி தகுதிகள் எப்படி அப்படின்னு கேட்கும்போது சோ அவங்க அவங்களா இருந்து பிளே பண்ணா போதும் அது மக்களுக்கு தெரிஞ்சா மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கலான்றதுதான் உண்மை சோ அந்த வகையில அசிமுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல அடுத்து தனலட்சுமி வந்து மைனாவை இன்டர்வியூ பண்ணாங்க ஸோ இதுல வந்து நீங்க பிபி எதுக்கு வந்தீங்கன்னு மாதிரி ஒரு கேஸ் கேட்டதுக்கு ஆசை எனக்கு இருந்தது வாய்ப்பு கிடைக்கல ஆசை இருந்தது பட் நான் ஒன் டு ஃபைவ் சீசன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வாய்ப்பு கிடைக்கல இந்த வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு படம் பெரிய படம் பண்ற தான் இந்த பிக் பாஸ் ஷோ அதுல வந்து நான் ஸோ என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிக் பாஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஸோ என்னை ஃபேமிலியெல்லாம் விட்டு வந்திருக்குன்னா அது எவ்வளவு முக்கியம் நீங்களே யோசிச்சு பாருங்க அது வந்து அந்த விக்கியம் வந்து அந்த பிபி வந்து எனக்கு வந்து லைஃப்ல கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு அதுக்கு அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்கு ஸோ என் நம்ம லைஃப்ல நம்ம நம்பி இருக்கணும் ஸோ என்னைக்குமே மத்தவங்கள நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நம்மளே டிபெண்ட் பண்ணி நம்மளே இருக்கணும்ன்றதுக்கா தான் நான் இந்த பிக் பாஸ் ஷோ வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிருந்தாங்க சூப்பராக இருந்தது ஸோ நீங்க எழுபத்தஞ்சு நாளா இங்க வந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இங்க வந்து கிடைச்ச விஷயம் என்னன்னா கமல் சார் கூட நம்ம பேசுறது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் நமக்கு வெளியே இருந்தா கிடைக்காது அதை மீட் பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட நான் டைரக்டா அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி எல்லார் மறுபடியும் நிக்கிறேன் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்புறம் பிக் பாஸ் கிட்ட எல்லாம் பேசுறேன் இதெல்லாம் இங்க வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்றத சொல்றாங்க மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா சோ என்ன எல்லாரும் நீங்க சீரியஸா இருக்க சொல்றீங்க இதெல்லாம் பண்ண சொல்றீங்க பட் நானும் ட்ரை பண்ணேன் நடிச்சு கூட பார்த்தேன் பட் அது எனக்கு செட் ஆகலைங்க நான் நார்மலா தான் காமெடி இந்த மாதிரி தான் இருப்பேன் சோ எனக்கு அதெல்லாம் செட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏதா இருந்தாலும் நான் சண்டை கிண்டெல்லாம் வந்தா கூட டைரக்டா தான் பேசினேன் தவிர பின்னாடி போய் பேசுறது முன்னாடி போய் பேசுறதுலாம் எனக்கு இல்ல தான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ வெளிய நீங்க இந்த விஷயத்த வீட்டை விட்டு வெளியே போனோம் இந்த சானா தான் வெளியே போகணும் அப்படின்னா ஒன்னு சீரியஸ்னஸ்னா இருந்தா இந்த வீட்டுல இருங்க இல்லைன்னா வெளியே போனோம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீன்னு கேட்டபோது நான் கண்டிப்பா வெளியே போயிருங்க ஏன் கேரக்டரை விட்டு மாறணும்னா நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க சோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு மைனா சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க